அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு எப்படி வந்து நீங்கள் சாய்ஸ் பண்ணலாம், கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டினரி, ஃபிஷரிஸ், மெடிக்கல், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங், அட்மிஷன்ஸ் வரைக்கும் நிறைய கைடன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக ஃபண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து இப்போ வந்து டிஎன்ஏவில் அக்ரி கவுன்சிலிங் எப்போ நடக்கும், வெட்டினரியில் செகண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும், இந்த மாதிரி நிறைய அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட், கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸும் நம்ம கொடுப்போம். நம்ம அது மாணவர்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன், படிப்பு ஓரியண்டாக, அதெல்லாம் பார்த்தா ஜாப் ஓரியண்டாக கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஎன்ஏவில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெகா ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜாப் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்தந்த காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏ ஸ்டூடெண்ட் சென்டர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் இருக்கிறீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெகா ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏவில் அன் ஆடிட்டோரியம், அங்கே வந்து உங்களுக்கு வந்து இனாகல் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. என்றைக்கி அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21/11, அதாவது பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே, மறந்துடாதீங்க, டேட்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. யார் யாரெல்லாம் வந்து டிப்ளமோ வந்து இப்போ செகண்டரி படிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லா காலேஜும் தமிழ்நாடுல நம்ம டிஎன்யூ இருக்கக்கூடிய எல்லாம் கான்ஸ்டியூட் காலேஜும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ஆல்ரெடி முடித்தவங்களும் ஓகேங்களா, இந்த பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்க ஆல்ரெடி படித்து முடிச்ச ரெண்டு செட்டு நீங்கள் கலந்துக்கலாம். ஓகேங்களா? எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மணிக்கு இது பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் 8:30 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? தென் 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்து ரெக்ரூட்டர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து பார்த்து வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் தேன் ஒரு 50 கம்பெனிஸ் பக்கம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கம்பெனிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கம்பெனிகள், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசிகல்ச்சர் பிளான்ட் டிசிகல்ச்சர் கம்பெனிகள், மஷ்ரூம் கம்பெனி, ஃபார்ம் சர்வீசஸ், என்ஜிஓஸ், ஓகேங்களா, பேங்கிங் செக்டர்ஸ், இந்த டிராக்டர்ஸ் கம்பெனி, இரிகேஷன்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்கும். நிறைய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000 மேலே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் வந்து டிப்ளமா கிரி முடிச்சோடனே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் தலைமை இதுன்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்முடைய வைஸ் சான்சலர் டாக்டர் வி கதலட்சுமி, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் தலைமை தந்துட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய சென்டர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் என் மரகதம், அவங்க வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி இது பண்ணிட்டுருக்காங்க. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரியர் கைடன்ஸுக்கு கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா டாக்டர் கே எம் செல்லமுத்தி அவர்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜிடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் என் வெங்கடேஷ் பழனிசாமி அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுறாங்க. இதுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் எஸ் மோகன லாவணியம், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜாப் ஃபேர் அட்டன் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போயிருங்க. என்ன கம்பெனிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் திங்க் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் ஒரு நாலேஜ் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்களே நல்லா, சப்போஸ் சீட் கம்பெனிக்கு போகிறாங்க, சீட் ஓரியன்டாக படிச்சுட்டு போங்க. பிளான்ட் டிசிகல்ச்சர் பண்ணுறாங்கன்னா பிளான்ட் டிசிகல்ச்சர் ஓரியன்டாக படிச்சுட்டு போங்க. இல்லை மஷ்ரூம்னா மஷ்ரூம் ஓரியன்ட், இந்த மாதிரி ஃபார்ம் சர்வீஸ்னா அக்ரானமி ஓரியன்ட் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்டர்வியூ அட்டம் பண்ணக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய என்ன சொல்லுங்க, ஆல் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சி கூடி விரைவில் நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சோடனே வேலைக்கு போகணும். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கண்டிப்பாக இந்த சமயத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.